எங்கிருந்தோ வந்த அழுத்தத்தால் தான் ஆளுநர் ஆர் என் ரவி ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியிருப்பதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் அரசுக்கே திருப்பி அனுப்பியதும் இந்த சட்டம் கொண்டுவர மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருப்பதும் பெரும் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் மாநில பட்டியலில் 34வது பிரிவின் கீழ் சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் கொண்டுவர தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியதன் அடிப்படையிலேயே சட்டம் கொண்டு வந்துள்ளதாக கூறினார். ஒன்றிய அரசாங்கம் அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் லிஸ்ட்ல 31ல் ஸ்கில்டு கேம்ஸ் வருது. ஆனால் ஸ்டேட் லிஸ்ட்ல 34ல் நம்மளுடைய கேமிங் ஆக்ட் கேம்பிளிங் ஆக்ட் பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் ஆக்ட் வருது கேம்பிளிங் இது வருது. எனவே பெட்டிங் அண்ட் கேம்பிளிங்க நாங்கள் வந்து மாநில பட்டியலில் 34ல் உள்ளபடி நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். எனவே இதற்கு முழு அதிகாரம் உண்டு. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு எங்கிருந்தோ வந்த அழுத்தத்தால் தான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை ஆளுநர் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200ல் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானமாவது ஒப்புதலுக்கு சென்றால் ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது எதுவும் கிளாரிபிகேஷன் இருந்தால் அந்த கிளாரிபிகேஷன் கேட்டுக்கலாம், அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டியது இருக்குமானால் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், அல்லது வித்து கோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதை தவிர இந்த சட்டம் சட்டமன்றத்திற்கு நம்முடைய இணையவழி சூதாட்டத்தை ரத்து செய்வதற்கு புதிதாக சட்டம் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதை அவர் எந்த சட்டத்தின் மூலம் சொன்னார்னு எங்களுக்கு தெரியல. ஆளுநர் ஏற்கனவே ஒப்புதல் அளித்த அவசர சட்டத்திற்கும் சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட சட்டத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றும் அப்பாவு கூறினார். குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றுவது மாநில அரசின் உரிமை என்றும் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ஒரு குற்றவியல் சட்டம் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். ஆளுநர் செய்தது தவறு. அவசர சட்டம் பிரகடனம் செய்யும் போது ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டு செய்தாரா இல்லையா? அதே அவசர சட்டம் சட்ட வடிவமாக வரும்போது இதில் எப்படி குறை சொல்றாரு? இன்னைக்கு இருக்கிற ஞானம் அன்னைக்கு இல்லையா? தமிழ்நாடு மக்களின் உயிரோடு ஆளுநர் விளையாடி கொண்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார். சாதாரணமா ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டால் என்ன காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுவாங்கன்னா தற்கொலை தப்பு, சட்ட ரீதியாக தப்பு, அதுக்கும் வழக்கு பண்ணுவாங்க. அந்த தற்கொலையை தூண்டியதற்கு யாரேன்னு அறிந்து அவர்கள் மீதும் வழக்கு போடுவார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது 44 உயிர் பழி போனதற்கு காரணம் ஆளுநர் ரவி தான். அவர் மேல வழக்கு போட்டு கைது பண்ணணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் மத்திய அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் தன்னாலான முழு உதவியும் செய்யணுமே தவிர உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை வந்து அவர் தட்டி கழிப்பது போல் தெரிவது மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி. இவருடைய செயல்பாடுகள் மத்திய அரசுக்கு தான் கெட்ட பெயரை உருவாக்கி வருகிறது பல விஷயங்கள்ல. இந்த நிலையில் ஆளுநரின் செயலை கண்டித்து உதகையில் உள்ள ஆளுநர் விருந்தினர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற சிபிஐ சிபிஎம் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர்.